வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்குடா சேனல். போன ப்ரோக்ராமில் ஒரு வாக்கியமைப்பில் ஆப்ஜெக்ட்னால் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட்டு நான் சென்டன் வைஸ் வந்து பிரித்து காமிச்சேன். சப்ஜெக்ட்னா என்ன, வெர்புனா என்ன. சப்ஜெக்ட் வெர்பு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு ஒருபாடு சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறத காமிச்சேன், சரிங்களா. அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத இந்த கிளாஸில் நான் சொல்கிறேன், சரியா. இப்போ வந்து கடைசியாக இந்த இடத்துல நிப்பாட்டணுமா, அவர்கள் அவரை அனுப்பினார்கள், சரியா. அவர்கள் அவரே அனுப்பினார்கள் எப்படி சொல்லலாம், அவர்கள்னா தே, சரியா. தே அவரே அனுப்பினார்கள் அப்படிங்கிறப்போ அனுப்புதலுக்கு வந்து என்ன வேர்பு, சென்ட்டா, சென்ட்டு. யாரை, அவரை, ஹிம், ஓகேவா. ஸோ இதை பிரிக்க சொன்னேன், அது மாதிரி கரெக்டாக பிரிச்சுருந்தாங்க நிறைய பேர், பெர்ஃபெக்டாக. இது சப்ஜெக்டு, இது வேர்பு, இது ஆப்ஜெக்ட்டு. இதில் ஒரு டவுட் மட்டும் ஒருத்தவங்களுக்கு இருந்துச்சு, எல்லாருமே நான் ஆன்சர் பண்ணதில் கரெக்டாக இருந்துச்சு. ஒருத்தவர் மட்டும் இந்த இடத்துல தெம் போட்டிருந்தாங்க, ஏதோ கொஞ்சம் வாக்கியத்தில் அவங்க கொஞ்சம் குழம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து அனுப்பினார்கள் மன்னிக்கணும், அவரைங்கிறது வந்து சிங்கிள் தான், அது அவர் அவரை, அவருங்கிறப்ப ஹீ, அவரைங்கிறப்ப ஹிஸ் அல்லது ஹிம்மாக இங்கே மாறும், சரியா. அதுக்கு முன்னாடி இன்னொரு டவுட் ஒன்று இருந்துச்சு, இந்த போன கிளாஸில் நான் மெயினாக சொன்னதே அதுதான், அது இன்னும் டவுட்டாகவே இருக்குங்கிறப்ப எனக்கே கொஞ்சம் இதாக இருந்துச்சு. தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது எப்படி சார் வந்து வேர்பில் எஸ்ஸு சேருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த வாக்கியத்தை எடுத்துக்குவோம், இது வந்து சப்ஜெக்டு, இது வேர்பு, சரியா, ரைட்டு. இது வந்து சப்ஜெக்ட் வந்து நல்லா விளங்கிக்கிங்க, சப்ஜெக்ட் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர். என்னென்ன தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் இருக்குது, ஹீ, ஷீ, இட்டு, சரியா. இந்த மூணு வந்துச்சுன்னா, இது மூணு மட்டும் இல்லை, இன்னொரு தேர்ட் பர்சன் சிங்குலரும் இருக்குது இதே சென்டென்ஸில் இருக்குது, நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முதல்ல ஹீ ஷீ இட்டை மட்டும் எடுத்துக்குவோம். ஹீ ஷீ இட்டு வந்துச்சுன்னா அது பக்கத்தாப்பில் இருக்கக்கூடிய வெர்போட நம்ம எஸ்ஸை சேர்க்கணும். அது அல்லாமல் தேர்ட் பர்சன் சிங்குலர் அல்லாமல் ஃபர்ஸ்ட் பர்சனில் ஐயோ, விஓ, இல்லை செகண்ட் பர்சனில் யூஓ, இல்லை தேர்ட் பர்சனில் மன்னிக்கணும், தேர்ட் பர்சனில் ப்ளூரல் தேவோ வந்துச்சுன்னா ப்ராப்ளமே இல்லை. தேர்ட் பர்சனில் சிங்குலராக வந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், வேர்போட எஸ் சேர்க்கணும். இதெல்லாம் இதுக்கு போன கிளாஸே நான் சொல்லிட்டேன், அதை இன்னொரு ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தாங்க, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த ராஜுங்கிறதும் தேர்ட் பர்சன் சிங்குலர் தான், ஹீ ஷீ இட்டு மட்டும் கிடையாது, ஹீங்கிறது ராஜு தானே, புரியுதா. இன்னும் நம்ம இது மாதிரிலாம் கொஞ்சம் சிக்கலான வாக்கியம்லாம் பார்க்க போகிறோம். இதுவும் ராஜுங்கிறதும் தேர்ட் பர்சன் சிங்குலர் தான், ஓகே. தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீங்கிறது என்ன, அவர், அவருங்கிறது ராஜுவாக இருக்க மாட்டாரா, நான்கிறது தான் ராஜுவாக இருக்க வாய்ப்பு இல்லை, நான்னா ஐ தான், புரியுதா. ஆனால் ராஜுங்கிறது அங்கே ஒருத்தர், அவர்னு நம்ம சொல்லலாம், இல்லை ராஜுன்னு சொல்லலாம் அவரை. ஆகையினால தான் ராஜுன்னு இப்போ சப்ஜெக்டை நான் கொடுத்தேன்னா ஸ்கோல்டுக்கு பக்கத்தில் எஸ் போட்டேன், புரியுதுங்களா. ஓகே, இப்போ நம்ம ஒரு சப்ஜெக்ட், ஒரு சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்ஜெக்டை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு க்வெஸ்சன் நம்ம அந்த இடத்துல கேள்வி கேட்டால் ஆப்ஜெக்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்து த க்வெஸ்சன் வாட், சரியா. அதே போல் த க்வெஸ்சன் ஹோம், இந்த ரெண்டு க்வெஸ்சனை வந்து நீங்கள் சென்டென்ஸில் கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், சரியா. இது வாட் வந்து திங்ஸுக்கு கேட்குறது, ஹூம் வந்து நபர்களுக்கு கேட்குறது, சரியா. இப்போ வந்து வாட்னா என்ன, வாட்னா என்ன தான், வாட்னா என்ன. அதே போல் ஹூம்னா யாரை, சரியா. இந்த ரெண்டு இதையும் கேட்டு அதுக்கு பதில் அந்த வார்த்தை சொல்லிடுச்சுன்னா அதுதான் ஆப்ஜெக்ட், புரியுதா. அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு போன கிளாஸில் உள்ள சென்டென்ஸ்லேயே பார்ப்போம், ஒன்றும் பெருசாலாம் நம்ம போயிட தேவையில்லை. போன கிளாஸில் உள்ள சென்டென்ஸை நான் அப்படியே போட்டுக்கிறேன் பாருங்கள், ஓகே. நான் அப்படியே கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன், இந்த அஞ்சாவது வேணாம், நாலு மட்டும் இருக்கட்டும், நல்லா பாருங்கள், இக்னோர் பண்ணிக்கோம் அதை, ஓகே. எனக்கு அவரை தெரியும், இது தமிழ் வாக்கியம், ஓகேவா. ஐ நோ, இந்த பாருங்கள், ஐ நோ, சரியா. சப்ஜெக்ட் இது வெர்பு, உனக்கு தெரியும், சரி அப்படி வச்சுக்கோ, எனக்கு தெரியும். இந்த இடத்துல நான் என்ன கேட்க போகிறேன், என்ன அல்லது யாரை, யாரை தெரியும் அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன்னா அவரை தெரியும்னு வருதா. அப்போ இந்த இடத்துல என்ன, ஹூங்கிற க்வெஸ்சனுக்கு இங்கே அப்ளை ஆகுதா, அப்போ அதுக்கு இந்த கேள்விக்கு, ஹூங்கிற கேள்விக்கு ஹிம்முங்கிற ஆன்சர் வருதா, அப்போ இது ஆப்ஜெக்ட்டு, புரிஞ்சிட்டிங்களா. சரி,
ஐ லைக்ஸ் பப்பீஸ், எனக்கு நாய்க்குட்டிகள் பிடிக்கும். உனக்கு யாரை பிடிக்கும், பிடிக்கும்னா எதை பிடிக்கும் இல்லை யாரை பிடிக்கும், சரியா? என்ன பிடிக்கும் இல்லை யாரை பிடிக்கும் அப்படிங்கிறது, ஒன்று பொருளை பிடிக்கும் இல்லைன்னா நபரை பிடிக்கும். இப்போ இந்த இடத்துல ஹூம் இல்லை வாட் எதை வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா ஹூம்னா மனிதர்களை மட்டும் வச்சுக்கிட்டு மனிதர் அல்லாத எல்லாத்தையுமே வாட்டுன்னே வச்சுக்கலாம். நம்ம உதாரணத்துக்கு நாய்க்குட்டிகள் வந்து பப்பீஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல உதாரணத்துக்கு ஐ லைக் கார் அப்படின்னு போட்டால் அது உனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு கார் பிடிக்கும், எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். இந்த இடத்துல எது போட்டாலும் என்னங்கிற கேள்வி தான் வரும். இந்த இடத்துல அதுக்கு பதில் இங்கே கிடைக்கிது. அதனால் இது வந்து ஆப்ஜெக்டை நான் அண்டர்லைன் பண்ணுறேன். அதே போல் ராஜு தன் மகனை திட்டுகிறான். ராஜு ஸ்கோல்ட் ஹிஸ் சன். யாரை திட்டுகிறார், புரியுதா? மறுபடியும் ஹூமுங்கிற குவஸ்டின் இந்த இடத்துல வருதா? யாரை திட்டுகினாவன், ராஜு யாரை திட்டுனா, அவன் மகனை. அப்போ ஹிஸ் சன், புரியுதா? ரொம்ப ஈஸி, வெரி சிம்பிள். ரொம்ப குட்டிக்காரணம்லாம் போட தேவையே கிடையாது. இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட்லாம் ஆப்ஜெக்டில் ரெண்டு பிரிவு இருக்குது. அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறது இல்லை. இன்னும் காம்ப்ளெக்ஸஸ் சில சென்டென்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம ஆப்ஜெக்ட்ஸில் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் பின்னாடி பார்ப்போம். ஏன்னா சப்ஜெக்ட்டு வெர்பு காம்ப்ளிமெண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அப்புறம் முறைப்படி சப்ஜெக்ட் வெர்பு பார்த்தோம். இப்போ முறைப்படி சப்ஜெக்ட் வெர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட் பார்க்குறோம். ஓகே, இப்போ பாருங்கள். ஷீ சிங்ஸ் எ சாங், ஓகேவா? அவள் என்ன பாடினாள், ஒரு பாடலை பாடினாள், கரெக்டாக? அப்போ வாட் இந்த இடத்துல, புரியுதா வாக்கிய அமைப்பு? இப்போ இந்த நாளும் எப்படி வந்து நான் ஆப்ஜெக்டை கண்டுபிடிச்சேன்னு தெரியுதா? எஸ் சாங், ஒரு பாடல், அது வந்து இந்த இடத்துல ஆப்ஜெக்ட். புரிஞ்சிட்டிங்களா? இப்போ பாருங்கள், ஹீ லைக்ஸ் எ பைக், அவனுக்கு பைக்குனா பிடிக்கும், பைக் அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னோம்னா என் பைக்கு என்ன பிடிக்கும், அவனுக்கு பைக்கு பிடிக்கும். அப்போ இது வந்து என் பைக்கு தான் வந்து இந்த இடத்துல ஆப்ஜெக்ட். புரிஞ்சிட்டிங்களா? எப்படி வந்து ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்கிறதுங்கிறது தெரியுதா? மிக முக்கியமானது இதுதான். இந்த கொஸ்டின் வந்து கேட்கணும், வாட்டுன்னு கேட்கணும், ஹூம்னு கேட்கணும், வெர்புட்டை கேட்கணும். வெர்புட்டை கேட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வெர்பு வந்து ஆன்சர் நமக்கு எங்கே சொல்லுதோ அந்த வேர்டு தான் நமக்கு ஆப்ஜெக்ட். ஓகே, நத்திங் பட் இதுதான் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ரொம்ப கிளியராக இருக்கும். டவுட்ஸ் இருந்தால் தயவுசெய்து கேட்டுருங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நான், ஏன்னா இதோட இன்றைக்கே நான் முடிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆப்ஜெக்டை முடிச்சுட்டு நான் அடுத்ததுக்கு போகணும். அதனால் டவுட்ஸ் இருந்தால் கேட்டுட்டிங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் டாபிக் போயிடுவேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.